Hi kids, I hope you all saw the part 1 video of our lesson. Ellam purinjirukkonu nenikiren. Ippo we will go to the part 2 video. Before going to the part 2 video, part 1 la nama enna laam padichongradha or quick recap paathidalam. Paathittu we will proceed. Okay? Yes. Quick recap of last video lesson ma. What and all we saw in the air we breathe last video lesson, there was an introduction. Then importance of air in our daily life. Daily life ku air namakku evlo mukkiyonra points paathom. Then we saw air is a mixture. Air la vandu mixture of lot of gases are there nu paathom. Composition and components of air. Air la ennalla irukku adu ethana percentage irukku nu paathom. And in detail ah nitrogen patti. Oxygen, uses of oxygen, mountainers and divers ஏன் oxygen cylinder கொண்டு போகிறாங்க, carbon dioxide, uses of carbon dioxide, இது எல்லாமே we saw in detail in the last video session. That is the recap of your last video session. Now we will go to the second part of the video. Page number 93, we will begin from air pollution. Now this video we will see from air pollution, page number 93 மா. The atmospheric balance is disturbed by human activities. அப்படினா என்னன்னா அட்மாஸ்பியரில் இருக்க ஒரு பேலன்ஸு நம்ம ஹியூமன் பீயிங் பண்ணுற ஆக்டிவிட்டீஸால் நிறைய முறை டிஸ்டர்ப் ஆகுது. This leads to environmental problems like air contamination and global warming. இதனால் நம்ம என்வயான்மெண்ட்டில் காற்று வந்து கெட்டு போகுது, ஏர் கண்டாமினேட் ஆகுது, குளோபல் வார்மிங், நம்மளோட என்டையர் குளோபும் சூடு ஏறிக்கிட்டே போகுது. தட் இஸ் கால்டு குளோபல் வார்மிங். த ஏர் கேரிஸ் soot, smoke and other particles from car exhaust and power plants. Air la vandu soot, smoke poga, soot na thevillada alukugal, smoke and particles from car exhaust, car la irundhu vara thevillada particles, pogaila irundhu varudhu, power plants, periya periya industry la iruka power plants la irundhu vara thevillada pollutants la kaatha maasupaduthudhu. These are the major contributors to air pollution. இதெல்லாம் தான் நிறைய வந்து ஏரை பொல்யூட் பண்ணுது. Look at the path of light rays entering through window of your home or school. You can see a lot of tiny particles suspended and moving in the air. These are dust particles. You can also test the same with the help of a torch light and darkness. ஸோ ஒரு வெளிச்சத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக வர அந்த லைட் ரேஸில் குட்டி 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 துகள்கள், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி தெரியும். இதெல்லாம் ஏரில் மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் புகை எவ்வளோ பொல்யூஷன் காஸ் பண்ணுது, வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ பொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் த ஸ்மோக், ஃபாரஸ்ட் ஃபயரால் எவ்வளோ ஸ்மோக், இதெல்லாம் ஏர் பொல்யூட்டன்ஸ்னு பேர். ஓகேவா? டார்ச் லைட்டை ஒரு டார்க் ரூமில் அடித்தாலும் அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் ஏர் பொல்யூட்டன்ஸ் தான். Covering our mouth and nose while sneezing or coughing prevents spreading of germs through air to people around us. எப்பவுமே நம்ம இரும்பும் போதும் தும்பும் போதும் வாயை மூடிக்கிட்டு தாமா பண்ணணும் வித் அ ஹேண்ட் கர்ச்சீஃப் ஆஃப் டிஷ்யூ, ஸோ தட் வி டோன்ட் ஸ்ப்ரெட் த ஜெர்ம்ஸ் டு அதர்ஸ் அரவுண்ட் அஸ். மற்ற பீப்புளுக்கு அந்த ஜெர்ம்ஸு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அட்வர்ஸ் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு காலமாக பார்க்கலாம். ஒவ்வொரு காலம்லேயும் ஒரு ஹெட்டிங் இருக்குது, வி வில் சீ இன் டீட்டெயில். குளோபல் வார்மிங், நான் சொன்ன மாதிரி பூமியில் இருக்க சூடு ஜாஸ்தி ஆகுது, அதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். திஸ் சேஞ்சஸ் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற கிளைமேட்டை மாற்றுது இந்த குளோபல் வார்மிங். இட் ஆல்சோ காசஸ் டிஸ்டர்பன்சஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். விவசாயம் அப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன் ரெண்டுத்துலேயும் அந்த டிஸ்டர்பன்ஸை கொண்டு வருது. மெல்ட்டிங் ஆஃப் ஸ்னோ கேப்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் சீ லெவல்ஸ் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸ்னோ கேப்ஸ்னால் பனி மேலே மலை மேலே இருக்க பனி, அதை தான் ஸ்னோ கேப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதெல்லாம் உருக ஆரம்பிக்குது. அது எங்கே போகும்? அந்த தண்ணி கடலுக்குள்ளே போகும். ஸோ சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் குளோபல் வார்மிங்கால் நடக்கிற விளைவுகள், கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாக். ஸ்மாக்னால் இந்த மாதிரி பனி மூட்டம். வென் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்மோக் கம்பைன் வித் ஃபாக் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஸ்மாக் இஸ் ஃபார்ம்டு. ஸோ ஸ்மாக்னால் என்னெல்லாம் இருக்குது அதில்? டஸ்ட்டு, அப்புறம் ஸ்மோக்கு புகை, அப்புறம் ஃபாகு பனி, மூணுமே கலந்தது தான் ஸ்மாகு. இந்த மாதிரி அது ஒரு பனிமூட்டமாக தெரியும், பட் இட் இஸ் அ வெரி அன்ஹெல்தி கண்டிஷன். இட் ரெடியூசஸ் த விசிபிலிட்டி, பார்க்கவே முடியாது. இது தாஜ்மஹல் இருக்குது, பார்க்கவே முடியல. இட் ஆல்சோ காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அண்ட் அலர்ஜிஸ் இதை நம்ம சுவாசிக்க சுவாசிக்க நமக்கு நிறைய மூச்சுத்திணறல் போன்ற ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸும் அலர்ஜியும் உண்டாகும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின்னா என்னென்னு பார்ப்போம்.
Sulfur dioxide and nitrogen oxides react with water in the atmosphere producing sulfuric acid and nitric acid. அதாவது சல்ஃபர் டைஆக்சைடு நைட்ரஜன் டைஆக்சைடுனு காற்றுல வந்து ரெண்டு விதமான கெமிக்கல்ஸ் இருக்குமா கலந்துருக்குமா அது ரெண்டும் என்ன ஆகும்னா வாட்டர் இந்த அட்மாஸ்ஃபியரோட கலந்து சல்ஃபியூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட்னு ரெண்டு விதமான ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. தீஸ் ஆசிட்ஸ் கம் டவுன் அலாங் வித் த ரெயின். மழை பெய்யும்போது இந்த ஆசிட் மழை தண்ணியோட கீழே வரும். இந்த மழை தண்ணியை தான் இஸ் கால்ட் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் என்ன பண்ணும், காசஸ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஸ்கின் டிசார்டர்ஸ், மூச்சு திணறல் பிரச்சனைகளும் ஸ்கின்னு நம்ம ஸ்கின்னில் ரேஷஸோ அலர்ஜியோ பாயிலோ அதெல்லாம் வரும். டேமேஜஸ் த லீவ்ஸ் அண்ட் அஃபெக்ட்ஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பிளான்ஸ். லீவ்ஸ் மேலே பட்டு லீவ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அந்த பிளான்ஸ் வந்து நிறைய பழம் காய் பூவெல்லாம் விடாது. என்டர்ஸ் த கிரவுண்ட் அண்ட் ரிவர் வாட்டர்ஸ் காசிங் ஹார்ம் டு த அக்வாட்டிக் லைஃப். கிரவுண்டு வழியாக வந்து ஆறு வழியாக வந்து நம்மளுடைய அக்வாட்டிக் லைஃப் கடலில் வாழற உயிரினங்கள் எல்லாத்தையும் பாதிக்குது. அது உயிரை இரோட்ஸ் மார்பிள் அண்ட் டேமேஜஸ் மான்யூமெண்ட்ஸ் லைக் தாஜ்மஹல். இரோட்ஸ்னால் தேய்மானம், மார்பிளை நல்லா தேய்க்குது. அதனால தான் தாஜ்மஹல் இப்போ கலரே மாறிடுச்சு. டேமேஜஸ் மான்யூமெண்ட்ஸ், பெரிய பெரிய மாளிகைகளெல்லாம் அது டேமேஜ் பண்ணுது லைக் தாஜ்மஹல். ஆசிடுங்கிறதால அது பட்டதும் அப்படியே அது தேயுது மார்பிளே. ஓகேவா, அதுதான் மை இல் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். Next, you have aerosol formation. When liquid or solid particles are dispersed in air, it is called aerosol. So, liquid avo, solid avo, kaathil kalandhiruka particles ay aerosol nu solrom. Aerosols are deposited on the leaves affecting photosynthesis. Aerosol vandha varunga droplets of liquid theriyuda, idhe maadhiri solid. Idhu mai ela mela ukandiruchuna adu eppadi moochu udum, moochu uda mudiyalana carbon dioxide ulla pogadhu, photosynthesis affect aagum solranga. Adhu dhaan aerosol formation. Then you have depletion of ozone. The hydrocarbons such as the chlorofluorocarbon CFC destroy the ozone layer. நம்ம பூமியை சுற்றி ஓசோன் லேயர்னு ஒரு பாதுகாப்பான வளையம் இருக்குமா, அதை வந்து நிறைய வந்து ஏர் பொல்யூட்டன்ஸால் அதில் ஓட்ட விழுந்துக்கிட்டே வருது. அது வழியாக வந்து சன்னிலிருந்து யூவி ரேனு ஹார்ம்ஃபுல் ரேஸ் வந்து நம்மளை பாதிக்குது. பாருங்கள், ஓசோன் ஹோல்ஸ் அலவ் த யூவி ரேஸ் டு ரீச் த அர்த் சர்ஃபேஸ். யூவி ரேடியேஷன் ஹார்ம்ஸ் வைல்ட் லைஃப், டேமேஜஸ் பிளான்ஸ் அண்ட் காசஸ் ஸ்கின் கேன்சர் இன் ஹியூமன். பாருங்கள், பிளான்ஸை பாதிக்கும், வைல்ட் லைஃபை பாதிக்கும், மனுஷனுக்கு ஸ்கின் கேன்சர் ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். இந்த யூவி ரேஸு நம்ம மேலே பட்டுதுன்னா அது படாமல் பாதுகாக்கிறது ஓசோன் லேயர். பட் அதில் ஹோல் ஏன் விழுது, காற்றுல இருக்க குளோரோஃப்ளூரோ கார்பனால் ஹோல் விழுந்து இந்த ஓசோன் லேயர் டிஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே வருது. ஸோ வி மஸ்ட் ஸ்டாப் ஏர் பொல்யூஷன். திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. டிக் த காசஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு எதாலெல்லாம் குளோபல் வார்மிங் ஜாஸ்தியாவதோ டிக் பண்ணுங்கள், ஜாஸ்தி ஆகாமல் கம்மி ஆகும்னா க்ராஸ் பண்ணுங்கள். ஓகே, effects of air pollution on human beings. Human beings ki in the air pollution enala agudhu. Air pollution has bad impact on human health. When the pollutants increase in air, they cause irritation in the eyes, nose and throat. Air la pollution jaasti aaga 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 kannu mooku thondai ellathilum oru erichal varum. Air pollution can also produce wheezing, coughing and breathing problems in human. வீசிங்னா ஒரு மாதிரி இழுக்கிறது, மூச்சு விட தவிக்கிறது, இரும்பல், அப்புறம் ப்ரீதிங் வேறு மாதிரியான ப்ரீதிங் ப்ராப்ளம். இது மூணுமே ஹியூமன் பீயிங்ஸில் நடக்குது. சம் ஆஃப் த மேஜர் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், எக்ஸாம்பிள் ஃப்ளூ, டியூபக்லாசஸ், கார்டியோவாஸ்குலர் டேமேஜ், ஃபெட்டீக், ஹெட்ஏக்ஸ் அண்ட் ஆன்சைட்டி, நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ். இது எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷனால் மனுஷனுக்கு ஆகிற நோய்கள்மா. ஃபஸ்ட்டு திங் டிபி, ஃப்ளூங்கிற நோய், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வரும். கார்டியோவாஸ்குலர் டேமேஜ்னால் ஹார்ட்டுக்கு டேமேஜ் வரும். ஃபெட்டீக்குனா ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஹெட்ஏக்குனா தலைவலி, ஆன்சைட்டினா ஒரு படபடப்பு. அதுக்கப்புறம் நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படும் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இந்த பிக்சரில் தான் காமிச்சிருக்காங்க, ஹியர்ஸ் ஹெட் ஏக், ஸோ ஒத்தடம் கொடுத்துக்கிறான், ரெட்னஸ் ஆஃப் ஐஸு, இரும்பல், இதெல்லாம் மனுஷனுக்கு உண்டாகிற பாதிப்பு. ஏர் பொல்யூஷனை குறைக்கணுன்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். பொல்யூஷன் புகையை வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர புகையை கம்மி பண்ணணும்னா கோ பை வாக் ஆர் யூஸ் அ பைசைக்கிள் டு நியர்பை பிளேசஸ் எங்கெல்லாம் முடியுமோ நடந்து போங்க, இல்லை பைசைக்கிள் யூஸ் பண்ணுங்கள். பிளான்ட் மோர் ட்ரீஸ், நிறைய செடிகளை நடுங்க, ஸோ தட் இட் வில் கீப் த ஏர் ஃப்ரெஷ். Steps to check air pollution. Air pollute ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, வி வில் சி த ஸ்டெப்ஸ். ஏர் பொல்யூஷன் கேன் பி ரெடியூஸ்ட் பை த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி ஷுட் பி யூஸ்டு. எப்போவுமே வந்து ஏர் பொல்யூஷன் கம்மி பண்ணணும்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எனர்ஜி சோர்ஸஸை விட
ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எது நேச்சுரலாக கிடைக்குதோ, சன்லேருந்து கிடைக்கிற சோலார் எனர்ஜி மாதிரி ரெனியூபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணால் நல்லது. ஏர் ஃபில்டர்ஸ் ஷுட் பி யூஸ் டு ப்ரிவெண்ட் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் மிக்சிங் வித் த ஏர். ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய கேஸ் வெளியில் வருதுன்னா ஏர் ஃபில்டர்னு இருக்குமா, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா தேவையில்லாத டாக்ஸிக் கேஸஸ்லாம் நின்றுடும், ஃப்ரெஷ் ஏர் மட்டும் வெளியில் ரிலீஸ் ஆகிடும், தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் அதிலே ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஏர் பொல்யூஷன் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். ஸ்மோக் எமிஷன் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் மஸ்ட் பி என்ஃபோர்ஸ்டு. ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஸ்மோக் எமிஷன் டெஸ்ட்னு இருக்குது. புகை வந்து கம்மியாக விடுதா நிறைய புகை வருதான்னு பார்த்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. அது ரொம்ப முக்கியம் ஃபார் எவ்ரி மோட்டார் வெஹிக்கிள். அது ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை எல்லோரும் பண்ணணும்னு அர்த்தம். மோர் ட்ரீஸ் ஷுட் பி பிளான்ட் டு அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு. ட்ரீஸ் நிறைய பிளான் பண்ண பண்ண ட்ரீஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை, அது எல்லாத்தையும் எடுத்துருங்க ஏர்லேருந்து. ஸோ ஏர் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகிடும், ஏன்னா அது நிறைய ஆக்சிஜனையும் நமக்கு திருப்ப கொடுக்கும். ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் சோலார் பவர், நியூக்ளியர் பவர், ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, பயோஃபியூவல்ஸ், நேச்சுரல் கேஸ், ஜியோ தெர்மல் பவர், விண்ட் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். எதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிமா, சோலார் பவர். சோலார் பவர்னால் நம்ம சன்லைட்லேருந்து எடுக்கிற பவர். நியூக்ளியர் பவர், இது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் தயாரிக்கிறது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி, தண்ணியிலேருந்து எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி. வேவ் எனர்ஜி, கடல் அலையிலேருந்து எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி ஆர் கடல் அலையிலேருந்து எடுக்கிற ஒரு விதமான எனர்ஜி. பயோஃபியூவல்ஸ், மாட்டு சாணம் அது மாதிரி இயற்கையாக தயாரிக்கிற ஃபியூவல்ஸு, நேச்சுரலாக தயாரிக்கிற கேஸு. ஜியோ தெர்மல் பவர், இதுவும் ஒரு விதமான பவர், ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுறது. விண்ட் எனர்ஜி, விண்டு மில்லுலேருந்து கிடைக்கிற விண்ட் எனர்ஜி. பயோமாஸ் எனர்ஜி. டைடல் எனர்ஜினா வேவ்ஸில் இருக்க, டைட்ஸில் இருக்க எனர்ஜி. அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணி பொல்யூஷன் ஆகிற எனர்ஜியிலேருந்து மாற்று எனர்ஜி, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, விச் வில் பி காசிங் லெஸ் பொல்யூஷன். ஸோ வி மஸ்ட் மேக்ஸிமம் ட்ரை டு யூஸ் தெம். ஓகே, ரைட் ஸ்லோகன்ஸ் ஆன் ஹார்ம்ஃபுல் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இன் அ சார்ட் அண்ட் ஸ்டிக் இட் ஆன் த டிஸ்பிளே போர்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எனக்கு அனுப்பலாம். இஃப் யூ பொல்யூட் ஏர் டுடே, இட் வில் பொல்யூட் யுவர் லங்ஸ் டுமாரோ. இது பாருங்கள், பிக்சர் வந்து ஒட்டி கொலாஜ் மாதிரி லங்ஸ் பண்ணி ஒரு கொட்டேஷன் எழுதியிருக்கான். அது மாதிரி யூ கேன் ரைட் சம் கொட்டேஷன்ஸ் ஹியர், இட் வில் பி அவைலபிள் இன் த நெட். ஏர் பொல்யூஷன் பற்றினு போட்டிங்கன்னா யூ கேன் ட்ரா சம் பிக்சர் ஆல்சோ ரிலேட்டட் டு இட் இன் யுவர் கிளாஸ் ஒர்க் அண்ட் சென்ட் மீ அ ஃபோட்டோ. With this, the air lesson is over. Your term 3 is over. This is your last lesson. Study well. You are getting promoted to 5th standard, which is a higher class. So, attentive-ah padinga. Video paarenga, padinga, purilana kelunga. Okay, now I will go on with the evaluation and end the lesson. Be ready with your pencil to write the answers. Choose the correct answer. Air is a mixture. Air-la நிறைய gas இருக்கிறதால, it is called mixture எடுத்து எழுதணும். பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர் இஸ் அபவுட் 21%. 21 எழுதுங்க. ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் கண்டெயின் நைட்ரஜன். சில பிளான்ஸோட ரூட்ஸில் நைட்ரஜன் முடிச்சு முடிச்சா இருக்கும், அதான் ரூட் நாடியூல்ஸ். த மேஜர் காஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இஸ் ஸ்மோக். ஸ்மோக்கால் தான் நிறைய ஏரு மாசுபடுது. ரைட் ஸ்மோக் ஹியர். ஹூ ஆம் ஐ? ஐ ஆம் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ரைட் ஏர் ஹியர். ஐ கிவ் யூ ஆக்சிஜன். ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ்னு எழுதுங்க. I am not the supporter of burning. Carbon dioxide எழுதுங்க. You can help me to decrease pollution by riding on me bicycle. Spelling of all these words are in the textbook. You have to take it, refer it and then write it down. Next you have true or false. Plants need nitrogen for their growth. True. Nitrogen இருந்தால் செடி நல்லா வளரும். Air is made up of oxygen only. False. நிறைய gas இருக்கு. It's a mixture of gas. So இது false. The gas used for burning things is argon. False. Gas used for burning things is oxygen. Argon கிடையாது, so false. Carbonated drinks are bad to health. இதுவும் true. Carbonated drinks-னா aerated drinks. எதெல்லாம் வந்து இந்த கோக்கு, பெப்சி, ஃபேண்டா இது மாதிரி புஸ்ஸுன்னு வருதோ அதெல்லாம் பேட் டு ஹெல்த். அதுக்கு பேர் தான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். அந்த புஸ்ஸுன்னு வரத்துக்கு காரணம், அந்த பபுள்ஸ் வரத்துக்கு காரணம், அது எல்லாத்துலேயும் கார்பன் டை ஆக்சைடு அடைச்சி விற்கிறாங்க. இட் இஸ் பேட் டு ஹெல்த். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. மேட்ச் த ஃபாலோவிங். எம் மேத் த ஃபாலோவிங்னு இருக்குது. MATCH-னு மாற்றிக்கும். நைட்ரஜன், பலூன், ஸ்மாக், லங் கேன்சர். ஏர் பொல்யூஷன், ஸ்மோக் அண்ட் ஃபாக், 78% ஏர்.
நைட்ரஜன் என்ன எவ்வளோ இருக்குது 78%ஓட மேட்ச் பண்ணுங்கள். பலூன் என்னது, ஏர் இஸ் நீடட் ஃபார் அ பலூன். ஸ்மாக் என்னது, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபாக். லங் கேன்சர் வந்து எதால் வருது, ஏர் பொல்யூஷனால் வருது. லைக் வைஸ் யூ மேட்ச் வித் அ பென்சில். தென் யூ ஹாவ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் மெனி கேஸஸ். அகெயின் அண்ட் அகெயின் அதான் கேட்குறான், உங்களுக்கு நல்லா மனப்பாடாக கேஸஸ் எழுதுங்க. அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த ஏர் இஸ் 0.03% எழுதணும். வி இன்ஹேல் ஆக்சிஜன் கேஸ்ன்னு எழுதணும். நமக்கு ஆக்சிஜன் தான் வேணும், அதுதான் நம்ம உடம்பு எடுத்துக்குது. டேஷ் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆல் த ஸ்பெல்லிங்ஸ் ஆர் இன் த டெக்ஸ்ட் புக். ரெஃபர் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்பெல்லிங்ஸ் வித் பென்சில். So next page you have answered the following in brief and short answers. For these I will send you answers in WhatsApp. Read them thoroughly and be good children. Study everything. You also have a evaluation test at the end of the term. So ellathiyume systematic ah ezhudhikonga padichu vechukonga. Any doubts you can always send me a voice note in WhatsApp. I will clarify you. Okay children, thank you, bye.